மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு குறித்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை எதிர்த்து இடுக்கி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடந்தது தமிழகம் கேரளா ஆந்திரா குஜராத் உட்பட ஆறு மாநிலங்களில் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் தூர பரப்பளவில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பல்லுயிர் வளம் மிக்கது இங்கு ஐந்தாயிரம் வகை பூக்கும் தாவரங்கள் நூற்று முப்பத்தொன்பது வகை பாலூட்டிகள் ஐநூற்று எட்டு வகை பறவைகள் உள்ளன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் வளத்தை பாதுகாக்கவும் அதன் சிறப்பு குறைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பகுதிகள் குறித்து மாதவ் மாதவ்கட்கில் ரங்கன் தலைமையிலான குழுவினர் தனித்தனியாக ஆய்வு செய்து மத்திய அரசிடம் தாக்கல் செய்தனர் இதன்படி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் முப்பத்தி ஏழு சதவீதத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மத்திய அரசு அறிவித்தது இதில் அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் சுற்றளவு பாதுகாக்கப்பட்ட வளையத்தில் வர வாய்ப்புள்ளது இதனால் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தேவிக்குளம் பீர்மேடு உடும்பன் சோலை கும்மிளி உட்பட பெரும்பாலான பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வளையத்தில் வருவதால் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த அறிக்கையை மத்திய அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இடுக்கி மாவட்ட மக்கள் திங்கட்கிழமை முதல் நாற்பத்தெட்டு மணி நேர முழு அடைப்பு போராட்டத்தை துவக்கினர் இடதுசாரி கட்சியினர் நடத்தும் இப்போராட்டத்தால் தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு இடதுசாரியினர் ஊர்வலமாக வந்தனர் அமுலாக்கினால் கேரளம் முழுவதும் குறிப்பாக இடுக்கி மாவட்டத்திலே நாற்பத்தெட்டு வில்லேஜ்கள் பாதிக்கப்படும் தேவம் வட்டாரத்திலே தேயிலை ஏலம் காப்பி ரப்பர் விளைவர்களெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது கேரளத்திலே சட்டசபை ஒருமனதாக இந்த ரிப்போர்ட்டை வாபஸ் வாங்க வேண்டும் என்று நான்கு மாதத்திற்கு முன்பு எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தது எஸ் ஆர் ஜனநாயணி தலைமையில் நடைபெறக்கூடிய கர்த்தால் வெற்றி பெற்றிருக்கிறது இடுக்கி மாவட்டத்தில் நடக்கும் இந்த நாற்பத்தெட்டு மணி நேர முழு அடைப்பு போராட்டத்தால் ஆயிரக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுற்றுலா பகுதியான கும்ளி தேக்கடி போன்ற இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் வாகனத்திற்கு மட்டும் குழுவினர் விலக்களித்துள்ளனா்